சமையல் கிச்சன் வாங்க. இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 teaspoons, தக்காளி 2, மிளகாய் தூள் 2 teaspoons, தனியா தூள் 2 teaspoons, கரம் மசாலா 1/2 teaspoon, மிளகுத்தூள் 1/2 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, உப்பு தேவைக்கேற்ற அளவு, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், நெய் 1 teaspoon, எடுத்துக்கோங்க. அது வெங்காயம் போட்டுட்றேன், டொமேட்டோ, கொஞ்சம் ஒன்றும் பதிகமாக இருக்கு. கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு 1/2 teaspoon போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கியாச்சுங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டேன், மிளகாய்த்தூள், தனியா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிக்கோங்க. அரை கிலோ சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. வெத்து சிக்கனையும் போட்டுடுறேங்க. நான் ஏன் அரைச்சி ஊற்றுனா டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. நம்ம கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும், டேஸ்ட் நல்லா அந்த சிக்கனில் ஃபுல்லாக இறங்கிடும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. இப்போ எடுத்துச்சுக்கிறது கரம் மசாலா போட்டுவிடுங்க, ஒரு கலர் கலரை விட்டுருங்க. நான் தட்டு போட்டு மூடிடுறேங்க. சிக்கனில் தண்ணி ஊற்றலை, அது தண்ணி அதில் இருக்க தண்ணியே வெளில வரும், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ மூடி எடுக்கிறேங்க. பாருங்க, தண்ணி ஊற்றாமே இவ்வளோ தண்ணி வருது பாருங்க. இந்த தண்ணி இன்னும் அதிகமாகிட்டு இருக்கும். சிக்கன் வெந்துருச்சா பாருங்க. ஜஸ்ட் ஹைலே வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். மூடி போட்டு வைக்கிறேங்க, தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டோம். இப்போ மூடி எடுக்கிறேங்க. தண்ணியெலாம் ஓரளவு ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி எடுத்து, அந்த கொத்தமல்லி போட்டுவிடுறேன், புதினா போட்டுவிடுறேன், ஒரு கலர் கலருங்க. ஐடியா வச்சு ஸ்டவ் ஏன் லாஸ்ட்டு புதினா போட்டோம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் டேஸ்ட் அப்படியே நமக்கு தெரியும் நல்லா சாப்பிட்றச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஆயிலே ஊற்றலைங்க, ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம், அதனால் நான் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. இப்போ ஆயிடுச்சு, சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட் ஆஃப்
மிளகுத்தூள் அதையும் போட்டுடுறங்க. இப்போ நெய் ட்ரை ஆகிடுச்சு, சிக்கன் கூட உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும், இன்னும் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். நான் போட்ட கொத்தமல்லி எதுவுமே இல்லை பாருங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.